உங்க நாகராஜ். வெறும் கண்களால போல்ட்ல இருக்கும் நட்டை கழட்ட முடியும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. குட்டிச்சாத்தான் மூலமா ஒரு சாமியார் செய்து காட்டும் இந்த மாயாஜால வேலைகளை பார்க்கவே பயங்கரமானதா இருக்கு. கண்ணெதிரே தானாக திருகும் போல்ட் நட்டுகள். குட்டிச்சாத்தான் மூலம் ஒரு சாமியார் நடத்தி காட்டும் பயங்கரம். தேனி மாவட்டம் மலைகளுக்கு பேர் போன இடம். மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ரம்யமான இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே சின்னமனூரை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து எரசை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போகணும். வழியில மாட்டு வண்டியை பார்த்ததும் எனக்கு அதுல பயணம் செய்ய ஆசையா இருந்தது. மூன்றாவது கண் நிகழ்ச்சினால போற இடத்துல எல்லாம் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அப்படிதான் நான் கேட்டதுமே இந்த வண்டிக்காரரும் என வண்டியை ஓட்ட அனுமதிச்சாரு. மாட்டு வண்டியை நானே ஓட்டிக்கிட்டு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ண. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் இருக்க எரசை கிராமத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இங்கே உள்ள பாலகிருஷ்ண சுவாமி அவர்களை சந்திக்க போகிறேன். அவருக்கு 16 வயசுலேயே சித்தர்களோட அனுகிரகம் கிடச்சிருக்கு. குரளி, எச்சினி, குட்டிச்சாத்தான், தேவதைகள், ஆத்மாக்கள், இப்படி பல சக்திகளை சித்தர்கள்டிருந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பல சித்து வேலைகள் செய்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நான் போய் அவர்கிட்ட ஒரு சில சித்து வேலைகளை செஞ்சு காட்ட சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். மேகமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு எரசை அப்படிங்கிற ஊர். இங்கே தான் குட்டிச்சாத்தான்களையும் தேவதைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற சாமியார் பாலகிருஷ்ணன் இருக்காரு. அவரோட வீட்டை தேடித்தான் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அவர் இருக்கிற வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரோட வீட்டுக்கு வந்ததும் வெளியே ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தாரு. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. என்னை அறிமுகம் செய்துகிட்டு பாலகிருஷ்ணனை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். இவரோட பேரு ரங்கராஜ். இவரு பாலகிருஷ்ணனோட சீடர். ஆள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. கழுத்துல நிறைய ருத்ராட்ச மாலைகளும் வித்தியாசமான சாமி உருவங்களும் மண்டையோட்டால செய்யப்பட்ட மாலைகளையும் போட்டிருந்தாரு. அதோட இவரோட கை மற்றும் கால் விரல்கள்ல மண்டையோட உருவத்தை மோதரமா போட்டிருந்தாரு. இவரு பாலகிருஷ்ணனை விட 10 வயது பெரியவர். அப்படி இருந்தும் அவரை இவர் குருவா ஏத்துக்க காரணம் பாலகிருஷ்ணனோட பவரை இவர் நேர்ல பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவரு அவரோட சீடரா மாறியிருக்காரு. இவர் பாலகிருஷ்ணனை சந்திச்ச முதல் சந்திப்பிலேயே இவருக்கு ஒரு மிராக்களை செய்து காட்டியிருக்காரு பாலகிருஷ்ணன். உஜரமுள்ள உட்கார வச்சு என்னுடைய கையை மூட சொன்னார். ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க. என்ன உணர்வு என்கிட்ட இல்லை அந்த டைமில். அதேமாதிரி ஓம் நமச்சிவாயன்னு சொன்னோடனே இப்போ கையை ஓப்பன் பண்ணுங்கன்னாரு. ஸோ கையில் ஒரு அழகான ருத்ராட்சம். ருத்ராட்சம் உங்கள் கையில்? என் கையில். ஆனா அவர் என்னை தொடவும் இல்லை, என்னை ஒன்றும் பண்ணல. வெறும் கைகள்ல ருத்ராட்சத்தை வரவழைச்சு கொடுத்ததும் பாலகிருஷ்ணனை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு ரங்கராஜ். அவர் மூலமா பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காரு. இத பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதும் எனக்கு பாலகிருஷ்ணனை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்தது. ஆனா உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாரு ரங்கராஜன். காரணம் என்னன்னா, பெரும்பாலான நேரங்கள்ல பாலகிருஷ்ணன் பூஜைகள் தியானங்கள் செய்ய பக்கத்துல இருக்கிற மலைக்கு போயிடுவாராம். பல மாதங்கள் அங்கேயே தங்கி பூஜைகள் தியானங்களை முடிச்சுட்டு தான் ஊருக்குள்ள வருவாராம். அதனால மலைக்கு போனாதான் அவரை பார்க்க முடியும்னு ரங்கராஜ் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு மலையில பாலகிருஷ்ணன் ஒரு முக்கியமான பூஜையை செய்ய போறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கத்தான் இப்போ ரங்கராஜ் மலையில இருந்து கீழே வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் மலைக்கு போக போறதா சொன்னாரு. நானும் அவர் கூடவே மலைக்கு போக தயாரான. இந்த மலையோட பேரு மேகமலை. ரங்கராஜ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த மலையில தான் பாலகிருஷ்ணனுக்கு பலவிதமான அமானுஷ சக்திகள் கிடைச்சிருக்கு. இந்த மலையில தான் பாலகிருஷ்ணனோட குரு அவருக்கு பலவிதமான வித்தைகளை கற்றுக் கொடுத்துருக்காராம். ரங்கராஜன் முன்னாடி போக நான் இயற்கையை ரசித்தபடி பொறுமையா வந்துகிட்டு இருந்தேன். தூரத்துல ஒருத்தர் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் நான் தேடி வந்த பாலகிருஷ்ணன். ஆக்ரோஷமா கம்பு சுத்திக்கிட்டு இருந்தாரு. பல வித்தைகளை இவரோட குரு இவருக்கு இந்த மலையில வச்சுதான் சொல்லி கொடுத்திருக்காரு. அதை இன்னைய வரைக்கும் தொடர்ந்து பயிற்சி செய்துக்கிட்டு வராரு பாலகிருஷ்ணன்.
இன்னைக்கு நைட்டு பாலகிருஷ்ணன் ஒரு நள்ளிரவு பூஜை செய்யவிருக்காரு. அந்த பூஜையானது காளிக்கும் சிவனுக்குமானது, அதனால ரொம்ப உக்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பூஜையோட முடிவுல தான் அவருக்கு சில அமானுஷ சக்தி கிடைக்குமா, அந்த மாதிரியான சமயங்கள்ல சித்து வேலைகளை செய்து காட்டுவாராம். ரங்கராஜும் பாலகிருஷ்ணனும் போற வழி முழுவதும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு விதமான பயத்தோட அவரை நான் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். காட்டுல கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் ஒரு இடத்துல சிமெண்டால கட்டப்பட்ட சின்ன திண்டுல ஒரு சாமி சிலை இருந்தது. வரிசையா அருவாள நட்டு வச்சிருந்தாங்க. இந்த சாமியோட பேரு கருப்பசாமி. ஓம் சர்வமகாசக்தி, ஓம் சிவசக்தியை ஓற்றி, ஓம் சர்வ தெய்வ முன்னோடி கற்பா, ஓங்கார கற்பா, ஜெய் கற்பா, கிரீம் கிரீம் கற்பா, கம் கம் கற்பா. அங்க இருந்த சாமி சிலைக்கு பூஜைகளை செஞ்சாரு பாலகிருஷ்ணன். ஓம் கிரீம் கற்பா. இப்ப பாலகிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்கிற சக்திக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. சுமார் 21 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு மக்களோட மக்களா வழிபாடு செய்ய வந்திருக்காரு பாலகிருஷ்ணன். அப்போ தனியா இந்த மலைப்பகுதியில சுத்தி இருக்காரு. திடீர்னு ஒரு இடத்துல இவரோட பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டிருக்காரு. திடுக்கிட்ட பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட போயிருக்காரு. அவரும் இவருக்கு சில சித்து விளையாட்டுகளை செய்து காட்டியிருக்காரு. அதுல இருந்து இவருக்கு சித்த விளையாட்டுகள் மேல ஈர்ப்பு வந்து அவரை குருவா ஏற்றுட்டு இருக்காரு. சிறு தூரத்துல ஒரு மிகப்பெரிய குகை, அந்த குகை வந்து பெரிய பாறையால் இருக்கு, அது கீழே வந்து குகை இருக்கு. அந்த 40 பாறை மேல என் குரு ஒரு வயதானவர் நின்றிருந்தார். அவர் இருப்பதை நான் கவனிக்கவில்லை. ஒரு சத்தத்தோட என் பேரை சொல்லி ஒரு சவுண்டு வந்துச்சு. அப்போ வந்து மேலே பார்க்கும்போது அவருடைய ஒரு வயதானவர் நின்றிருந்தார். இவர் என்ன ஏன்னு சொல்லி அவரை பார்க்கும்போது அப்படியே மேலேருந்து ஜம்ப் பண்ணி என் பக்கத்துலேயே வந்துட்டார், கீழே வந்துட்டார். அப்போ ரெண்டு பேரும் அந்த பாறையில் உட்காந்து பாறை அடியில் உட்காந்துக்கிட்டோம். கையில் 3 வாழைப்பழம் வச்சுருந்தேன். அது வாழைப்பழத்தை வந்து நீ சாப்பிடுனாரு, அதை நானும் பரமாத்மா சாப்பிட்டேன். சாப்பிட்டு தொழியை வந்து கீழே வைக்க சொன்னார். அப்போ துண்டு கொண்டு வந்திருந்தேன், உன் துண்டால் அந்த தொழியை மேலே மூடு அப்படின்னாரு. மூடி ஏதோ ஒரு மந்திரம் சொன்னார். சொல்லி முடித்து துண்டு எடுத்தால் 6 வாழைப்பழம் ஆயிடுச்சு. வெறும் தோல் மட்டும் அது 2 மடங்கு ஆயிடுச்சு. 6 வாழைப்பழம் ஆயிடுச்சு. அந்த செயல்னால நான் அதிசயம் ஆயிடுச்சு எனக்கு. அவர் மேல ஒரு ஈர்ப்பு. அப்போ ஒரு பயம் வரலையா? பயம் இல்லை எனக்கு, அது பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. பயத்தோட பயங்கலந்த ஆச்சரியம். இவர் யாரோ எதுக்கு நம்ம கிட்ட கேட்டுறாரு, என்ன செய்ய போறாருங்கிற ஒரு அச்சமும் இருந்துச்சு. அப்போ அவரோடைய ஐக்கியம் ஆயிட்டேன். பாலகிருஷ்ணன் தன்னோட குருவான கருமலை சித்தரோட 4 வருஷங்கள் இந்த மலையில இருக்கிற ஒரு குகையில தங்கி பலவிதமான வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்காரு. இவர் குருவோட வாழ்ந்த குகை இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாரு. ஒரு பெரிய பாறை நின்றுகிட்டு இருந்தது. இந்த இடத்துலதான் இவருக்கு தன்னோட குரு காட்சி கொடுத்தாருன்னு சொல்றாரு பாலகிருஷ்ணன். என் குருநாரு இந்த பாறையில இருந்ததே ஜம்ப் பண்ணார், நான் கீழே நின்று இருந்தேன். இந்த பாறையில இருந்து அப்படியே 1 செகண்ட்ல கீழே வந்துட்டா, அங்க உச்சிலிருந்து அப்படியே ஸ்பிரிங் மாதிரி கீழே வந்துட்டார். நீங்கள் சொன்னீங்கல்ல 99 வயசு. ஆமாம், அந்த வயசுல இருந்து. ஆமாம், உங்கள் குருநாதர். என் குருநாதர் இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாருனால. ஆமாம், இங்கே இருந்து இங்கே வந்துட்டார். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பாலகிருஷ்ணன் சுவாமி ஒரு பூஜை பண்ணுறாரு. அந்த பூஜையில் நிறைய மந்திரங்கள் சொல்லி நிறைய சக்திகளை சித்தர்கள்ட்ட இருந்தும் வாங்குறாரு. இப்போ அந்த பூஜையில் தான் நான் கலந்துக்க போகிறேன். இந்த பூஜை முடிஞ்சோடனே ஒரு சில விஷயத்த நம்ம சுவாமிகள்கிட்ட செஞ்சு காட்ட சொல்ல போகிறேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் இருக்கிற எரசை அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். வெறும் கண்களால பார்த்து போல்ட் நட்டுகளை கழட்ட முடியும்னு சொல்ற அமானுஷ மனிதர் பாலகிருஷ்ணனை தான் இன்னைக்கு நான் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய பாறையை காட்டினாரு. அதுக்குள்ள ஒரு ஆள் நுழையிற மாதிரியான வழி இருந்தது. இந்த குகை தான் என் குருநார் 4 வருஷமா இங்கே இருந்து இங்கே பயிற்சி எடுத்துட்டு இங்கே நைட்டில் தங்கி எனக்கு எல்லா கலையும் சொல்லி தந்தது இந்த இடம் தான்.
ஆமா, 4 வருஷமா கோகையில தான் என் குன்னார் நானும் தங்குவோம். சிரமமா இருக்கு உள்ள. ஆமாமா, சிரமப்பட்டு உள்ள போனோம். ஓ நமச்சிவாய. குகை போக போக இன்னும் நீளமா போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் வெளிச்சம் கூட இல்ல. உடனே நான் என்னோட டீம் கிட்ட சொல்லி லைட்ட போட சொன்னேன். ரொம்ப இருட்டா இருக்கு இந்த குகையில, லைட் எடுத்துக்கோங்க நீங்க. நாங்க அப்படியே போறோம், உங்களை ஃபாலோ பண்ணுங்க. போலாமா? அவங்க கேமரால எடுத்துட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே உள்ள போலாம். லைட் வந்துச்சா? ஆ வந்துச்சு. சரி, ரெடி நான். ஆ போடுங்க. பாலகிருஷ்ணன் பின் தொடர்ந்து உள்ள போனேன். உள்ள 4-5 பேர் உட்காரும்படியான ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்துலதான் பாலகிருஷ்ணன் அவர் குருவோட தங்கி வாழ்ந்திருக்காரு. இப்பவும் இவரோட குருவை நினைச்சு தியானம் செய்தா அவர் சூட்சம ரூபத்துல தனக்கு காட்சி தரதா சொல்றாரு பாலகிருஷ்ணன். இந்த குகையில்தான் என்னுடைய குருநாறு எனக்கு எல்லாம் சொல்லி தந்தது. இந்த குகையில என் குருநார் நானும் 4 வருஷமா இங்கே எனக்கு தியான பயிற்சி, சில வாசி யோகம், ஆழ்நிலை தியானம் எல்லாமே எனக்கு கற்றுத்தந்தது. என் குருநாருடைய ஆன்மா அங்கே வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்களும் வந்து அவரை நினச்சி ஒரே மனதாக அவர் நினச்சி தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தலையில் அவர் கையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அது உங்களுக்கே நீங்களே உணர்வீங்க, அது உறுதி. கண்களை மூடி தியானத்தில் இருந்தேன். அந்த சூழலோட அமைதி எனக்குள்ள முழுவதுமாக இறங்குச்சு. ஒரு கட்டத்தில் என்னோட உடல் சிலிர்க்க தொடங்குச்சு. அதுதான் பாலகிருஷ்ணனோட குரு கருமலை சித்தர் வந்து என்னை வாழ்த்திட்டு போனதுக்கு அடையாளம்னு சொன்னார் பாலகிருஷ்ணன். இப்போ குன்னார் வந்தார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? வந்துடுறாரு, உங்கள் பக்கத்தில் வந்தார், அதை நான் பார்த்தேன். இங்கே வந்துட்டு இங்கே வந்தார். எனக்கு கலெக்டாக புல் அடித்த மாதிரி இருந்தது. பட் அவர் வந்தாரான்றது என்னால் எனக்கு உணர முடியல, தெரியல அப்படின்னு. அந்த புல்லரிக்கிற சமயந்தே அவர் வந்தது. வந்து உங்களை தொட்டு உங்களை அந்த புள்ளறிக்க விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே போயிட்டார். அது உணர முடிஞ்சில உங்களால்? ஏதோ ஒன்று சம்திங் எப்படின்னு தெரிஞ்சது. சரி சரி சரிம்மா. ஆசீர்வாதம் பண்ணாரா? கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அந்த புள்ளரிக்கிறத உணர முடிஞ்சில உங்களால? கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பாலகிருஷ்ணன் அவரோட குரு கிட்ட இருந்து பல விதமான சக்திகளை பெற்றிருக்காரு. அதில் முக்கியமானது அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற குட்டி சாத்தான், யட்சினி, குரளி, ஜின் போன்ற ஏவல் சக்திகள். இதை வச்சு பல விதமான வேலைகளை செய்ய முடிவதா சொல்றாரு பாலகிருஷ்ணன். அவர் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க என்னென்ன விஷயம் செஞ்சிட்டு இருந்தீங்க, என்ன மாதிரி பூஜைகள் பண்ணீங்க, எப்படி உங்களை சக்தியை வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து பண்ணீங்க? அவர் சிவ சமாதிக்கு ஆனதுக்கப்புறம் ஏடுகள் சில முக்கியமான பொருளை எங்கிட்ட ஒப்படைச்சார், பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி. அப்படியா, எங்கே இருந்தது அதெல்லாம்? அது கொகையில் இருக்குது, மலையில் இருக்குது. ஏடுகள்லாம் மலையில் இருக்குது. மற்ற பொருளும் நம்ம வீட்டில் பூத்து பொருள் பூஜை இருக்குது. ஒரு சில தேவதைகளை எனக்கு கொடுத்துருக்காரு. என்ன தேவதைகள்? தேவதைகள்ங்கிறது சில ஜின், சில குரளி, இந்த மாதிரி நல்ல தேவதைகளை எங்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த தேவதைகள் வச்சு நல்லதையும் பண்ணணும்னு எங்கள்கிட்ட சக்தியும் வாங்கியிருக்காரு. அந்த தேவதைகளை எனக்கு உணவுகள் கொண்டு வரும், சில உதவிகள்லாம் செய்யும். சில பேய் பிடிச்சி ஆவி பிடிச்சி வர்றாங்கல்ல, அவங்கள விரட்டுறதுக்கு இது எனக்கு உதவி செய்யுது. அந்த மாதிரி வகையில் இது நல்லது பயன்படுத்திக்கலாம். பொதுவாக சித்து விளையாட்டுகளை செய்கிறவங்க குட்டிச்சாத்தான், யட்சினி, குரளி போன்ற ஏவல் சக்திகளை வச்சு தான் செய்வாங்க. ஆனால் இதுங்களை வச்சிருப்பது ரொம்பவே ஆபத்தானது. சரியான முறையில் பார்த்துக்காம விட்டுட்டா நமக்கே ஆபத்தாக மாறிடும். நாம் சாப்பிட்றத போலவே அதுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? இப்போ அந்த யட்சினிகளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான உணவு கொடுப்பீங்க? யட்சினிகளுக்கு உணவுனா அது செய்வந்தேன், கர்ண யட்சினி செய்வோம். கணவதி காலடியில் அது சைவத்தோடு சேர்ந்தது. அதுக்கு அவள் 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 போட வேண்டியது வரும். அவள் வந்து அவள், பிறகு இந்த பிட்டும்பாங்கள, பிட்டு, குளக்கட்டை, இதுகளெல்லாம் வந்து வாழை இலையில் வச்சு, எருக்கம்பூ வச்சு, அதுக்கு அதை சொல்லும்போது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது அந்த பவர்லாம் எடுத்துக்கிறோம், அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கிறோம். சத்தை எடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு தினமும் இந்த மாதிரி உணவு படைக்கணும். ஆமா, தினமும் வந்து அதுக்கு உணவு படைச்சாங்க. நள்ளிரவு பூஜை செய்வதற்கான நேரம் நெருங்கிட்டு இருந்தது. பயங்கரமான இருட்டு. எங்களை தவிர வேற யாருமே அங்க இல்ல. அந்த இடத்தோட தனிமையும் அமைதியும் எனக்குள்ள ஏதோ செஞ்சது. வித்தியாசமான சத்தங்களை இரவு நேரங்கள்ல காட்டுல மட்டும்தான் கேட்க முடியும். ரங்கராஜ் பூஜைக்கான வேலைகள்ல தீவிரமா இருந்தாரு. பாலகிருஷ்ணன் நடக்க போற பூஜையோட முக்கியத்துவத்தை பத்தி எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த பூஜை மூலமா இவர் சித்தர்கள் கிட்ட இருந்து பவரை பெற முடியும்னு நம்புறாரு. அதன் மூலமா நமக்கு சில அதிசயங்களை செஞ்சு காட்ட இருக்காரு. அதுல ஒண்ணுதான் இரும்பு போல்ட் நட்ட பார்வையிலேயே பார்த்து கழல செய்யறது.
அதையும் தான் சக்தியால செய்ய முடியும்னு இவர் சொல்றாரு. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பாலகிருஷ்ணன் சுவாமி ஒரு பூஜை பண்ணுறாரு. அந்த பூஜையில் நிறைய மந்திரங்கள் சொல்லி நிறைய சக்திகளை சித்தர்கள்ட்ட இருந்தும் வாங்குறாரு. அப்படி அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நம்ம என்ன கேட்டாலும் செய்ய முடியும், அந்த அளவு அவரோட உடம்புல பயங்கர ஹீட்டு கணக்கணன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பூஜையில் தான் நான் கலந்துக்க போகிறேன். இந்த பூஜை முடிஞ்சோடனே ஒரு சில விஷயத்தை நம்ம சுவாமிகள்கிட்ட செஞ்சு காட்ட சொல்ல போகிறேன். இங்கே இப்போ நடக்க போவது சிவனுக்கான பூஜை, அதனால் இது ரொம்ப உக்கரமாக இருக்கும். அகோரிகள் செய்யறது போல பாலகிருஷ்ணன் முகம் முழுவதும் விபூதியை பூசிக்கிட்டு பூஜைக்கு தயாரானாரு. எனக்கும் விபூதியை கொடுத்து பூசிக்க சொன்னாரு. நானும் முகம் முழுவதும் பூசிக்கிட்டேன். எனக்கு இப்பவெல்லாம் இப்படி சாமியார்களோட சேர்ந்து வித்தியாசமான கெட்டப் மாற ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாமியாரா மாறிக்கிட்டு வரேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வான் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு திரும்பவும் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால போற பாதையில வர விஷயங்களை முழுமையா செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. இந்த நட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கடையில இருந்தா வாங்கிட்டு வந்தோம். சாதாரணமாக வந்து கையை வச்சு வந்து நம்ம அவுத்தாலே இவ்வளோ நேரம் தேவைப்படுது. பாருங்க, இடையில வேற சிக்கிக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நட்டை அவரோட உடம்புல இருக்க ஃபுல் எனர்ஜியை வச்சு ஒரு செகண்டில் சலசலசலசலன்னு சுற்றி அப்படியே விழுகிறத நீங்களே வந்து நேரடியாக பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் இருந்து நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் இருக்கிற எரசை கிராமத்தில் இருக்கேன். இன்னைக்கு பாலகிருஷ்ணன் நள்ளிரவு பூஜை செய்யவிருக்காரு. அந்த பூஜையோட முடிவில் கண்களால் பார்த்து இரும்பு போர்டு நட்டுகளை தானா காட்டும் மாயாஜாலத்தை செஞ்சு காட்டவிருக்காரு. ரங்கராஜ் உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கிட்டாரு. அகோரிகள் மாதிரி கோரமான வழிபாடு முறைகளை செய்கிறவங்க தான் இப்படி உடல் முழுவதும் பிணத்தோட சாம்பல் இல்லைனா திருநீரை பூசிக்கு வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவரும் இப்படி உடல் முழுவதும் விபூதி பூசிக்கிட்டு பூஜைகள் செய்யறத பார்த்தா இந்த பூஜையும் அப்படி பயங்கரமா இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள வந்தது. மிருகங்களுக்கு நெருப்பு மூட்டி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாலகிருஷ்ணன். ஏகாங்கரிங்காரூபி சம்பூர்ண சவுந்தரி ரூமலேவி மோகினி சாத்தானை மடக்கியமாயி மேகல சிங்கார தேவிய உருத்தி உரித்திரமயான பாதாள வசி ஓம் காளி ஓம் காளி காயத்மகே ஓம் காளி அங்கங்க கோர வீரவத்திர காளி. உட்கார்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ணன் திடீர்னு நின்றுட்டு மந்திரங்களை ஆக்ரோஷமா சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மகாயலிங்கமே போட்டு ஓம் ஸ்ரீம் கிரீம் சௌரகிரி மகாலிங்கமே போட்டு ஓம் லிங்கேஸ்வராய ஓம் பரமேஸ்வராய ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் ஓம் சம். அப்பப்போ ஒத்தக்கால நின்னுகிட்டோம் மந்திரங்களை சொன்னாரு. ஓம் பஞ்சலிங்கமே போற்றி ஓம் அண்டலிங்கமே போற்றி ஓம் பிண்டலிங்கமே போற்றி. ஒரு வழியா பூஜைகள் முடிஞ்சது. இப்ப தனக்கு சிவனிடமிருந்தும் சித்தர்களிடமிருந்தும் பலவிதமான அருளும் சக்தியும் கிடைச்சிருக்கிறதா சொல்ல தொடங்கினாரு பாலகிருஷ்ணன். இந்த நேரத்துல எதை சொன்னாலும் இவரால் செய்ய முடியும்னு சொன்னாரு பாலகிருஷ்ணன். இவரோட சக்தியை டெஸ்ட் பண்ண நான் கொண்டு போயிருந்த ஒரு இரும்பு போல்ட் நட்டை தொடாமலேயே கழட்டணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். பாலகிருஷ்ணன் சுவாமி கூட இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த யாகம் முடிஞ்சோடனே அவருக்குள்ளே நிறைய சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அதை செஞ்சு காட்ட முடியும்னு சொல்லியிருந்தார். இப்போ என்கிட்ட ஒரு போல்ட் ஒரு நட் இருக்குது. இதை வந்து கையால் கலட்டாமையே கண்ணால் பார்த்து அவரோட உடம்புல இருக்க அந்த சூடு அந்த எனர்ஜி மூலமாகவே அதை அவரால் வந்து கலட்டி முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட நான் அதை கொடுக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். நான் இங்கே வரும்போதே கடையில் இருந்து அந்த போல்ட் நட்டுகளை வாங்கிட்டு வந்திருந்தேன். கையால் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அதை கழட்ட முடியும். ஆனால் இவர் கண்ணால் பார்த்தே அதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடந்தால் அது ஒரு அதிசயம்தான். இங்கே நடக்க போகிற அந்த ஆச்சரியத்தை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நட்டு போல்ட்டுகளை கையில் வாங்கினாரு. அதை விரலால் டைட் செஞ்சாரு. கொஞ்ச நேரம் அந்த போல்ட்டை கூர்ந்து பார்த்துட்டு ஓம்னு கத்த தொடங்கினாரு. ஓம்
அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஓம் சத்தத்தோட வேகம் கூட கூட அந்த போல்டில் இருந்த நட்டு வேகமா சுத்த தொடங்கிடுச்சு. கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த நட்டு கழண்டு அவரோட கையில விழுந்துருச்சு. பார்த்துட்டு இருந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ள அது நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த நட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தோம். சாதாரணமாக வந்து கையை வச்சு வந்து நம்ம அவுத்தாலே இவ்வளோ நேரம் தேவைப்படுது. பாருங்கள், இடையில வேற சிக்கிக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நட்டை அவரோட உடம்புல இருக்க ஃபுல் எனர்ஜியை வச்சு ஒரு செகண்டில் சல சல சலசலன்னு சுற்றி அப்படியே விழுகிறத நீங்களே வந்து நேரடியாக பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் இருந்து நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திரும்பவும் ஒரு முறை அந்த காட்சியை நீங்களே பாருங்க. எதுவுமே செய்யாம அவரோட கண்ணால பார்த்ததுமே அந்த நட்டு வேகமா சுத்த தொடங்கிடுச்சு. இவருக்கு சக்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நிரூபிக்க விஷுவலா நமக்கு சில ப்ரூஃப் தேவை. அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை நாம இவருக்கு பரிசோதனையாக வச்சோம். உலக அளவில் பலர் தங்களோட மனோசக்தியால் இப்படி பல அதிசயங்களை நடத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு யூரி கெல்லர் மாதிரியானவங்க சில்வர் ஸ்பூனை இப்படி தானாக வளைச்சு காட்டியிருக்காங்க. உருவம் இல்லாத சக்திக்கு இப்படி சில சோதனைகளை வச்சு உருவம் கொடுத்ததன் மூலமாக எனக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. போல்டு நட்டு கழண்டு வரும் ஸ்பீடை பார்த்து நான் பிரமிச்சு போயிருந்தேன். தியானத்தின் மூலமா பலவிதமான சக்திகளை பெற முடியும்னு இப்ப நிரூபிச்சு காட்டியிருக்காரு பாலகிருஷ்ணன். இந்த காட்டுக்குள்ள இப்பவும் இவருக்கு வழிகாட்டின குரு எங்களை சுத்தி இருந்து இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சித்தர்கள் சப்ஜெக்ட் என்னைக்குமே நம்மள மாதிரி சாதாரண மக்களோட அறிவால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். திருடு போன பொருள் முதல் ஓடி போன லவ்வர்ஸ் வரை காணாமல் போனதை மை போட்டு கண்டுபிடிக்கலாம். போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை இவர் கண்டுபிடிச்சு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் அஞ்சனமை அப்படிங்கிற ஒரு மை வச்சு. குழந்தைகளை வைத்தே நடத்தப்படும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஜிந்தா வச்சு அவ கரிய ஜிந்தா வச்சு உங்களை நீ வாங்க கொடுக்கணும்.